chapter 5 1 யோவான் 5 ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை காண்போம். 1 John chapter 5 1 யோவான் 5 ஆம் அதிகாரம் verse 4 நான்காம் வசனம் the last part அதனுடைய பின்பகுதி. This is the victory that overcomes the world. நம்முடைய our faith நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். How do you overcome the world? நாம் எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? By faith விசுவாசத்தின் மூலமாக. What is the world? உலகம் என்றால் என்ன? What does it mean by overcoming the world? உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன அர்த்தம்? It doesn't mean becoming ruler of the whole countries in the world. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அதிபதியாய் மாறுவது என்பது அர்த்தம் அல்ல. It's not talking about the nations of the earth. இந்த பூமியில் உள்ள நாடுகளை பற்றி ஜாதிகளை பற்றி இங்கே சொல்லவில்லை. No. The world is referring to a whole system controlled by the devil. இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது பிசாசுத்தினுடைய ஆதிக்கத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. I want you to turn to 1 John chapter 2. 1 யோவான் 2 அதிகாரம் verse 16. 16 வசனம். There the world is described. இங்கே உலகமானது விவரிக்கப்பட்டிருக்கிறது. What is in the world? இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? 3 things. 3 காரியங்கள். The lust of the flesh. மாம்சத்தின் இச்சை. The lust of the eyes. கண்களின் இச்சை. And the pride of life. ஜீவனத்தின் பெருமை. That is the world. இவைகள் தான் இந்த உலகம். And when it says by faith we can overcome the world. விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கலாம் என்று சொன்னால் we can overcome the lust of the flesh. மாம்சத்தின் இச்சை ஜெயிக்க முடியும். We can overcome the lust of the eyes. கண்களின் இச்சை ஜெயிக்க முடியும். And we can overcome the pride of life. ஜீவனத்தின் பெருமையும் நாம் ஜெயிக்க முடியும். Now what are these three things? இந்த மூன்று காரியங்கள் என்னென்ன? The lust of the flesh. கண்களின் இச்சை. No, lust of the flesh. மாம்சத்தின் இச்சை. Are those desires in us for all the things that God has forbidden? தேவன் புறக்கணித்த தடை செய்த காரியங்களை கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா விருப்பங்கள் தான் மாம்சத்தின் இச்சை. A sexual desire in marriage is right. God blesses that. திருமணத்திலே உள்ளதான பாலிய ஆசை விருப்பம் என்பது அது சரியானது. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். That's the way he wants us to have children. இப்படி தான் நாம் பிள்ளைகளை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And children are the blessing of God. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம். So we know that sexual desire when it's fulfilled in marriage is 100% the will of God. ஆகவே திருமணத்திலே பாலியல் ஆசை விருப்பங்களை நிறைவேற்றுவது 100% தேவன் சித்தமாய் இருக்கிறது. But when you try to fulfill it outside of marriage it is a sin. ஆனால் திருமணத்துக்கு வெளியே அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால் அது பாவம். When you try to think in your mind of sexual fantasies with other women who are not your wife, that is sin. உங்களுடைய மனைவி அல்லாத பெண்களோடு கூட பாலியல் விருப்பங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு சிந்தையை உங்கள் மனதிலே கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பாவம். When you look at pictures and movies that tempt you to think of other women sexually, that is a sin. பாலியல் தொடர்பாக நீங்கள் படங்களையும் சினிமாக்களையும் பார்க்கும்போது ஈர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அது பாவம். That is called the lust of the flesh. இதுதான் மாம்சத்தின் இச்சை என்று அழைக்கப்படுகிறது. And there are many other lusts like that. இது போல எவ்வளவோ இச்சைகள் காணப்படுகிறது. The lust to hurt other people. மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு இச்சை. With words. வார்த்தையினாலே. In anger. கோபத்தினாலே. Husbands hurt their wives and wives hurt their husbands. புருஷர்கள் மனைவிகளையும் மனைவிகள் புருஷர்களையும் புண்படுத்துகிறது. People hurt their neighbors. அயலகத்தாரை புண்படுத்துகிறது. Their relatives. உறவினர்களை. The lust to hurt other people. மற்றவர்களுக்கு தீமை செய்ய புண்படுத்த கொண்டிருக்கக்கூடிய விருப்பம். God doesn't want us to hurt anybody. தேவன் நாம் யாரையும் தீங்கு செய்ய கூடாது என்று விரும்புகிறார். He wants us to bless people. மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். But the lust of the flesh is to hurt people. ஆனால் மாம்சத்தினுடைய இச்சையானது ஜனங்களுக்கு தீமை செய்ய வேண்டும். The lust of the flesh is to be jealous of others. மாம்சத்தின் இச்சை மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ள வேண்டும். Nothing good must happen to others. மற்றவர்களுக்கு நன்மை ஏதும் நடக்க கூடாது. Everything good must happen only to me. எல்லா நன்மையும் எனக்கு தான் நடக்க வேண்டும். Nothing good must happen to other people's children. Good must happen only to my children. மற்றவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை ஏதும் நடக்க கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை நடக்க வேண்டும். That is the lust of the flesh. இதுதான் மாம்சத்தினுடைய இச்சை. That is the poison of the devil that he has put into the race of Adam. ஆதாமுடைய வர்க்கத்திலே பிசாசு ஊற்றிவிட்ட விஷம் தான் இது. Have you conquered it? நீங்கள் அதை விட்டு விட்டீர்களா? You know why you have not conquered it? ஏன் நாம் அதிலே ஜெயம் பெறவில்லை? Because you don't have real faith.
நமக்கு விசுவாசம் இல்லை. This is the victory that overcomes the world, our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். You see why you are not conquering these desires? இந்த விருப்பங்களை ஏன் நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்று பார்க்கிறீர்களா? Because you are having the wrong type of faith. என்றால் உங்களுக்கு தவறான விசுவாசம் இருக்கிறது. Okay, the second thing is the lust of the eyes. இரண்டாவது காரியம் கண்களின் இச்சை. Now many people have not understood this. அநேகர் இதை விளங்கிக் கொள்ளவில்லை. Lust of the eyes does not mean looking at a pretty woman and lusting after her. கண்களின் இச்சை என்பது ஒரு அழகான ஸ்திரியை பார்த்து இச்சிப்பது. That is not lust of the eyes. அது கண்களின் இச்சை அல்ல. That is the lust of the flesh. அது மாம்சத்தின் இச்சை. You know what lust of the eyes is? கண்களின் இச்சை என்றால் என்ன என்று தெரியுமா? Lust of the eyes in the Living Bible it is paraphrased beautifully. Living Bible என்ற மொழிபெயர்ப்பிலே அழகாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. The desire to buy everything that your eyes see. உடைய கண்கள் காணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வாங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஆசை. You know how women see a sari and they want to buy that. ஸ்திரீகள் ஒரு புடவையை பார்த்தால் உடனே வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். That is the lust of the eyes. அதுதான் கண்களின் இச்சை. Women thought they don't have any lust of the eyes. They thought only men have lust of the eyes. சகோதர பெண்கள் நினைக்கிறது தங்களுக்கு கண்களின் இச்சை இல்லை, ஆண்களுக்கு தான் கண்களின் இச்சை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். No, both men and women have got lust of the eyes. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்களின் இச்சை இருக்கிறது. You see something and you want it. எதையாவது ஒன்றை பார்த்தால் உடனே வாங்க வேண்டும். You see something in somebody's house, you want that. ஏதாவது ஒன்றை ஒருவருடைய வீட்டிலே பார்த்துவிட்டால் போதும் உடனே வாங்க வேண்டும். It's the lust of the eyes. அது கண்களின் இச்சை. And this advertising world knows very much that we all have the lust of the eyes. விளம்பரம் உலகமானது நமக்கு கண்களின் இச்சை இருக்கிறது என்று நன்றாக அறிந்திருக்கிறது. So they are advertising so many things, the newspaper, television, everything. ஆகவே தான் செய்தித்தாள்களிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும் எவ்வளவோ காரியங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். They know when you see that you'll want it. அதை பார்த்த உடனே நீங்கள் அதை வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் வரும் என்று தெரியும். The lust of the eyes. கண்களின் இச்சை. I want a bigger house. எனக்கு பெரிய வீடு வேண்டும். I want a better car. எனக்கு நல்ல கார் வேண்டும். I want that. எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும். And the sad thing is today some preachers are telling you that is faith. துக்கமான விஷயம் என்னவென்றால் இன்றைக்குள்ள பிரசங்கியார்கள் அதுதான் விசுவாசம் என்று போதிக்கிறார்கள். That is a deception. அது ஒரு வஞ்சனை. That is why you never become spiritual. ஆகவே தான் நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாறாமல் இருக்கிறீர்கள். Because you are calling the lust of the eyes faith. ஏனென்றால் கண்களின் இச்சையை நீங்கள் விசுவாசம் என்று அழைக்கிறீர்கள். The third thing. மூன்றாவது காரியம். In the world is the pride of life. இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்றால் ஜீவனத்தின் பெருமை. The thing that makes you feel that you are superior to somebody else. மற்றவளை காட்டிலும் நான் மேலானவன் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணம். Who makes you superior to somebody else? ஒருவரை காட்டிலும் உங்களை மேலானவர்களாக யார் மாற்றுவது? What have you got which God did not give you? தேவன் உங்களுக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? Think of whatever you have in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் பெற்றிருக்கிறீர்களோ? Do you have intelligence? உங்களுக்கு புத்தி இருக்கிறது? Did you produce it? அந்த அறிவை நீங்களே உண்டாக்கி கொண்டீர்களா? No. இல்லவே இல்லை. You were born with it. நீங்கள் பிறக்கும்போது அறிவோடு கூட பிறந்தீர்கள். You could have been born as an idiot like some other babies are born. இன்றைக்கு சில பிள்ளைகள் பிறந்திருக்கிறது போல நீங்களும் அடிமட்ட முட்டாளாக பிறந்திருக்க முடியும். There are many poor children born into the world mentally retarded. இந்த உலகத்திலே அநேக மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். Why is it you were not born like that? ஏன் நீங்கள் அப்படி பிறக்கவில்லை? Is it because you are very smart that you were not born like that? நீங்கள் மிடுக்கானவர்களா இருந்தபடியாலே அப்படி பிறக்கவில்லையா? No. இல்லை. It's God's mercy. அது தேவனுடைய இரக்கம். Be thankful to God. அதற்கு தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாயிருங்கள். Lord. ஆண்டவரே. I am not better than others. மற்றவளை காட்டிலும் நான் சிறந்தவன் அல்ல. You gave me intelligence. ஆண்டவரே நீர்தான் என்னை அறிவோடு படைத்திருக்கிறீர். If you come first in the class. வகுப்பிலே முதல் rank வாங்கினால் Is it because you are so smart? நீங்கள் அதிக மிடுக்கானவர்களா? No. இல்லை. It's because God gave you some intelligence. தேவன் சில அறிவை புத்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Give the glory to God. அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள். Don't take the credit to yourself. அதற்குரிய மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவேலாம் வேண்டாம். Whenever my children used to get a prize in school. எப்பொழுதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் பள்ளியிலே பரிசு வாங்குகிறார்களோ. We used to come back home. வீட்டுக்கு வருவார்கள். And we used to pray. நாங்கள் ஜெபிப்போம். I would pray with them. நான் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிப்பேன். Say let's give thanks to God for his ability he gave you to get this prize in the school. இந்த பள்ளியிலே இந்த பரிசை வாங்குவதற்குரிய திறமையை கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று ஜெபிப்போம். And I said please don't show this prize to anybody else. யாருக்கும் இந்த பரிசை காண்பிக்க வேண்டாம் என்று சொல்லுவேன். Don't show your report card to anybody. உங்களுடைய rank card யாரிடத்திலும் காண்பிக்க வேண்டாம் என்று சொல்லுவேன். No visitor who comes to this house must see your report card. இந்த வீட்டிற்கு வருகிற எந்த பார்வையாளரும் உங்களுடைய rank card ஐ பார்க்க கூடாது. You keep it all hidden away. அவைகளெல்லாம் மறைத்து வைத்து விடு. Give the glory to God. தேவனுக்கே மகிமையை செலுத்து. And I said, நான் சொன்னேன், there are 800 other students in the school today at the prize giving day.
இந்த பரிசு அளிப்பு விழாவிலே உன்னோடு கூட 800 மாணவர்கள் அந்த பள்ளியில் இருந்தார்கள். They may not have got first prize. அவர்கள் எல்லாருக்கும் முதல் பரிசு கிடைத்திருக்காது. But they may be good children. But they may be good children. ஆனால் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க முடியும். And in heaven there are no prize for coming first in mathematics. பரலோகத்திலே கணக்கு பாடத்திலே முதல் பரிசுக்கு முதல் மார்க் வாங்குவதற்கு பரிசு கொடுக்கப்படுவதில்லை. In heaven the prize is for being good to other people. மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருந்தபடியாலே பரலோகத்திலே பரிசு உண்டு. And some people who never come first in the class are good to other people. வகுப்பில் ஒரு காலம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காதவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை நல்லவர்களாக இருந்திருப்பார்கள். பரலோகத்தில் அவர்கள் பரிசை பெறுவார்கள். This is what I drilled into my children's head for 13 years of their school. என்னுடைய பிள்ளைகள் 13 வருடங்களாக பள்ளியிலே படிக்கும் பொழுது இந்த காரியத்தை தான் அவருடைய மனதிற்குள்ளாக ஊடுருவ செய்திருக்கிறேன். Every year I would drill it into their heads. 13 ஆண்டுகளாக அவர்களுக்குள்ளாக ஊடுருவி இந்த கருத்தை திணித்திருக்கிறேன். Do you teach your children that? உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறீர்களா? Don't be proud of your intelligence. உன்னுடைய புத்தி கூர்மையை குறித்து பெருமைப்பட வேண்டாம். If you have a good looking daughter, அழகான மகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது, please teach her not to be proud of her looks. தன்னுடைய பார்வையை குறித்து அழகை குறித்து பெருமைப்பட கூடாது என்று சொல்ல வேண்டும். Give the glory to God. அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்த சொல்ல வேண்டும். Do you have money? பணம் இருக்கிறதா? Maybe you have inherited from your parents. ஒருவேளை உங்களுடைய தகப்பனாருடைய சொத்து உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். Give the glory to God. மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள். Maybe you did well in your business and you earned money. தொழிலில் நல்ல விதத்தில் தொழில் செய்து பணத்தை சம்பாதித்து இருந்திருக்கலாம். God gave you that ability. தேவன் தான் அந்த திறமையை உங்களுக்கு கொடுத்தார். Maybe you know the Bible. ஒருவேளை வேதத்தை நன்றாக அறிந்திருக்கலாம். And you know it better than other people. மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கலாம். Give the glory to God. தேவனுக்கே மகிமையை செலுத்துங்கள். There is pride waiting to enter our heart all around us. நம்மை சுற்றிலும் எப்பொழுது பார்த்தாலும் பெருமை எப்படியாவது உள்ளே நுழைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. It's like these bad smoke that comes from the back of some lorries on the road. நாம் சாலையிலே செல்லும் பொழுது சில லாரி லோடோடு கூட முன்னாடி போய் கொண்டிருக்கும். அதிலிருந்து கெட்ட துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கும். No, I ride a scooter sometimes and I see this smoke coming from lorries in front of me. சில சமயத்திலே ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு போய் கொண்டிருப்பேன். எனக்கு முன்னாக செல்லக்கூடிய லாரியானது புகையை கக்கிக் கொண்டே போகும். அது என் மீது வரும். I slow down and stay far away from that. நான் என்னுடைய ஸ்கூட்டரை சற்று பிரேக் போட்டு நிறுத்தி அந்த லாரியிலிருந்து தூரத்திலே வருவேன். I don't want to go anywhere near that. அதற்கு அருகாமிலே போக விரும்பவில்லை. You know the world is full of these poisonous fumes of pride. இந்த பெருமை என்கிறதான விஷ வாயுவால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. How shall we overcome all this? இவைகளெல்லாம் எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? Overcome the lust of the flesh. So many wrong desires. மாம்சத்தில் உள்ள இச்சை, எவ்வளவோ தவறான விருப்பங்கள். The lust of the eyes, the temptation to get whatever I see. கண்களை நீச்சை, நான் பார்க்கிறது எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் என்கிற சோதனை. The pride that comes into us for any little thing we do. நாம் எந்த ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் உடனே வரக்கூடிய பெருமை. Bible says God is the enemy of the proud. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு விரோதியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. I don't want God to be my enemy. தேவன் எனக்கு விரோதியாக மாற நான் ஒரு காலம் விரும்பவில்லை. So I want to overcome these things. ஆகவே நான் இவைகளை மேற்கொள்ள விரும்புகிறேன். How shall I overcome? நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? Haven't you struggled? நீங்கள் போராடவில்லையா? I've struggled. நான் போராடி இருக்கிறேன். After I was born again. நான் மறுபடியும் பிறந்த பிறகு. I was baptized. நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு. I still struggled with all these things for so many years and I was defeated. எத்தனையோ ஆண்டுகளாக இவைகளிலே போராடி பலமுறை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். But I used to cry out to God, Lord, give me the victory. Give me the ஆண்டவரே எனக்கு வெற்றியை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கதறி இருக்கிறேன். How shall we win the victory? நாம் எப்படி ஜெயத்தை பெறுவது? Remember this word. வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? This is the victory that overcomes the world, our faith. நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். But all of you think you got faith. ஆனால் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். Then why haven't you overcome the world? அப்படியானால் ஏன் இன்னுமாய் உலகத்தை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? Because your faith is a counterfeit faith. ஏனென்றால் உங்களுடைய விசுவாசமானது போலியான விசுவாசமாய் இருக்கிறது. That's why we want to understand what real faith is.